שמה ישראל. אדוני אלוהינו, אדוני אחד, אדוני கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் தாமே நம்மை அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக நம்ம எல்லாருமாய் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடி நம்ம அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இந்த உலகத்தில் இன்ப காணானின் அனுபவத்தை இந்த பூமியிலும் நாம் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, நிரந்தர காணானாக இருக்கிற அந்த பரம ராஜ்யத்தை நாம் அடைந்து பிதாவின் முகத்தை நீங்களும் நானும் தரிசிக்க வேண்டும். அதற்கு நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் யெஷுவா ஹமஷியாக், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அருளி செய்திருக்கிற அந்த கிருபையை பற்றி கொண்டு, அந்த கிருபையோடு இணைந்து வருகிற சத்தியத்தை சார்ந்து நாம் வாழ்வதுதான். ஆகவே அந்த கருத்தை உணர்த்தக்கூடியதான ஆனந்தமாய் இன்பக்கானான் என்கிறதான பாடலை நாம் எல்லாருமாக சேர்ந்து நம்ம பாடப்போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Bernardine.
வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இந்த நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் தொடர்ச்சியாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்கிறதான தலைப்பில்
நாம் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ச்சியாக படிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலேயே மிக விலையேற பெற்ற ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவருடைய பலனை பெற்று அவருக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு விலையேற பெற்ற அனுபவமாக இருக்கிறது. அருமையான நண்பர்களே, தேவ ஜனங்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு மனுஷருடைய ஆதரவு நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம், ஒருவேளை நம்மளை நிறைய மனிதர்கள் நம்மை கைவிடலாம், நம்மை வெறுக்கலாம், எத்தனையோ காரியங்கள் எப்படியும் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் என்ன, ஆண்டவர் பரலோகம் கொண்டு போவதற்கு அவங்க வாழ்க்கையில் கொடுக்கிற ஒரு விலைமதிக்க முடியாத ஒரு அனுபவம் தான் இந்த பரிசுத்த வாழ்க்கை. ஆகவே இந்த பரிசுத்தத்தை பற்றி ஏதோ நம்ம வார வாரம் படிக்கிறதுல காலமெல்லாம் நம்ம இதை படித்துக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு விலைமதிக்க முடியாத ஒரு அனுபவமாக பரிசுத்த ஜீவியம் இருக்கிறது. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம், எபிரேய மொழியில் வைக்ரா என்று சொல்லப்படுகிறதான இந்த லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தில் 20 அதனுடைய 8 படிக்கும்போது, லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 20 அதனுடைய 8 என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். எபிரேய மொழியில் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஊ ஷெமர்டெம் எத் ஹுக்காய் ஹுக்காய் வே அசிதம் ஓ தாம் அநியகவா மே கடிஷ்கம் என்பதாக இந்த வசனம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை அநியகவா மே கடிஷ்கம், நான் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர் என்கிற வார்த்தை கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, அருமையான நண்பர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கடவுள் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். நம்மால நம்முடைய சொந்த பலத்தினால பரிசுத்தமாய் வாழ முடியாது என்பதை அறிந்த அன்பின் தெய்வம் உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குகிற பொறுப்பை அவரே எடுத்துக்கொள்கிறார். அதற்காக நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாமான்னு அப்படி இல்லை, நாம் நம்முடைய வேலை நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கணும். நம்ம கோஆப்ரேட் பண்ணலைன்னா அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அருமையானவர்களே, நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராக அவர் நமக்கு இருக்கிறார். இந்த அநியகவாமை கடிஷ்கம் என்கிற வார்த்தையில 13 எழுத்துக்கள், எபிரேய மொழி வேதாகமத்தில் 13 எழுத்துக்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த 13 எழுத்துக்களும் நம்மை நேரடியாக எங்கே நடத்துகிறதுன்னு சொன்னா, இந்த பரிசுத்தம் ஆக்குகிறவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மை பரிசுத்தம் ஆக்குகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. ஆகவே இந்த பரிசுத்தம் ஆக்குகிற ஆண்டவருடைய 13 தன்மைகளுக்கு நேராக இந்த எழுத்துக்கள் நம்மை வழிநடத்துகிறது. அப்போ யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 34 அதனுடைய 6-7 வசனங்களை படிக்கும்போது, அங்கே நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தரை குறித்து அவருடைய தன்மைகளை குறித்து நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34 அதனுடைய 6-7 வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவராக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். எபிரேய மொழியில் இந்த வசனத்தினுடைய 6 நான் வாசிக்கிறேன். வயாவோர் யகவா அல்பனாவ் வைக்ரா யகவா யகவா
ரஹூம், வேகனூன், எரேக் அப்பாயிம், வே ராவ் ஹெசட், வே எமட் அப்படின்னு எழுதியிருக்கு. திரும்பமாக வாசிக்கிறேன். வயாவோர் யகவா அல்பனா வைக்ரா யகவா யகவா எல் ரஹூம் வே ஹனூன் எரேக் அப்பாயிம் வே ராவ் ஹசட் வே எமட். இதுல நம்ம அப்படியே ஒவ்வொரு தன்மைகளாக நம்ம அப்படியே படித்து கத்தர் கத்தர் அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்து தேவன், மூன்றாவது தேவன், நான்காவது அவர் இரக்கம் உள்ளவர், ஐந்தாவது அவர் கிருபை உள்ளவர், ஆறாவது அவர் சினம் கொள்வதற்கு தாமதிக்கிறவர், ஏழாவது அவர் நீடிய தயவுள்ளவர், எட்டாவது சத்தியம் உள்ளவர் என்று சொல்லி அவருடைய எட்டு தன்மைகளை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இன்றைக்கு தொடர்ச்சியாக இந்த ஏழு எட்டு தன்மைகளை வைத்து கிருபையும் சத்தியமும் நிறைந்த, அதாவது நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்த தேவன் என்கிறதான இந்த ரெண்டு தன்மைகளுக்குள்ளாக மறைந்திருக்கிற அனுபவங்களை இணைத்து சில சத்தியங்களை நாம் படிக்கப் போகிறோம். இந்த ஏழாவது எட்டாவது தன்மை ரொம்ப முக்கியமான தன்மை. எபிரேயத்தை பொறுத்த வரைக்கும், எபிரேய வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு என்கிற நம்பர் வந்து ரொம்ப முக்கியமான நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா ஏழாவது தன்மை தான் வேராவ் ஹசட், ஏழாவது தன்மை. ஆண்டுடைய 13 தன்மைகளில் ஏழாவது தன்மையாக வந்திருப்பது என்னன்னா இந்த வேராவ் ஹசட் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து ஏழாவது வார்த்தை. அடுத்து வே எம்எட் என்பது எட்டாவது வார்த்தை. எபிரேயத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு என்பது பூரணத்தை குறிக்கிற நம்பர், பர்ஃபெக்ஷன், பூரணம். எட்டு என்பது புதிய துவக்கத்தை குறிக்கிற நம்பர், நியூ பிகினிங், புதிய துவக்கத்தை குறிக்கிற நம்பர். அது மட்டுமல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை, சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறிக்கிறதான ஒரு எண் இந்த எட்டு. ஸோ ஆண்டவர் பாருங்க, தன்னுடைய தன்மையை மோசேக்கு வெளிப்படுத்தும் போது இந்த ஏழாவது எட்டாவது வார்த்தையாக இந்த நீடிய தயவையும் சத்தியத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த ஏழும் எட்டும் இணைத்து சில சத்தியத்தை நாம் படிக்கப் போகிறோம். ஏன் மற்றதெல்லாம் இணைக்காம ஏன் இந்த ஏழு எட்டை நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா, புதிய ஏற்பாடு இந்த ஏழாவதும் எட்டாவதும் தன்மையை தான் இணைத்து, அப்படி இணைக்கப்பட்டவராய் வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர் யெஷுவா, நம்முடைய ஆண்டவர் இயேசு என்று மிக தெளிவாக கூறுகிறது. வாசிக்கலாமா யோவான் 1 அதிகாரம் அதனுடைய 14 வசனத்தை படிக்கும் போது, மற்ற எல்லா தன்மைகளும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு, ஆனா இந்த ஏழும் எட்டுமான தன்மைகளை இணைத்து தான் பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் யோவான் அப்போஸ்தலன் வார்த்தையாய் இருந்த கடவுள் மாம்சமாய் வெளிப்படும் போது அவர் எப்படி வெளிப்பட்டார் என்பதை பற்றி அங்கே சொல்லுகிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும், கிருபைன்னு போட்டிருக்குல்ல, ஆக்சுவலா அதனுடைய ஒரிஜினலான வார்த்தை இந்த நீடிய தயவு, நீடிய தயவினாலும், சத்தியத்தினாலும், சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம்முடைய ஆண்டவராகிய யெஷுவா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்தவராகத்தான் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் யார்? நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்த யெஷுவா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வார்த்தையாய் இருந்தவர் மனிதனாக வந்தபோது இப்படிப்பட்ட ரெண்டு விதமான தன்மைகள் நிறைந்தவராகவே அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆக்சுவலா ஒரிஜினல் இருக்கிற மாதிரியே நம்ம இதை வந்து நம்ம மொழிபெயர்த்தோம் அப்படின்னா, இந்த யோவான் 1:14 எப்படி இருக்குன்னா, அந்த வார்த்தை மாம்சத்தை அணிந்தவராய் நீடிய தயவையும் சத்தியமும் உடையவராக நமக்குள்ளே கூடாரம் போட்டார் அப்படின்னு தான் அதனுடைய ஒரிஜினல். பிரதர், சிஸ்டர், ஐயா, அம்மா, இந்த காலை நேரத்தில்
உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கும்படியாக விரும்புகிறோம். என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள கிறிஸ்துவானவர், இந்த நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்த கிறிஸ்து, இந்த யெசுவாக மஷியாக் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற சம்பவங்கள், நம்ம கேள்விப்படுகிற அநேக விஷயங்கள், பாருங்க லாக்டவுன்லாம் போட்டாங்க, ஸோ நம்ம கேள்விப்படுகிற காரியங்கள், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி நம்ம கேள்விப்படுகிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் நம்மளை விட்டு அற்றுப்போக பண்ணுகிறதாகவே இருக்கிறது. ஆனால் பிரதர் சிஸ்டர், நம்பிக்கை இழக்காதீங்க. என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர் யெசுவாக மஷியாக், அவர் நம்பிக்கையை கொடுப்பவர் அல்ல, அவரே மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கொலேசியர் 1 அதனுடைய 27 வசனத்தை படிக்கும்போது, கொலேசியர் 1 அதனுடைய 27 வசனத்தை படித்தால் அங்கே இது தெளிவாக சொல்லியிருக்கு. கொலேசியர் 1:27 வாசிப்போமாக. கொலேசியர் 1:27 விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பிரதர், நம்பிக்கை இழந்திருக்கீங்களா? உங்களுக்கு நடந்த அநேக காரியங்களால உங்க நம்பிக்கை அற்று போயிருச்சா? பிரதர், சிஸ்டர், சகோதரியே, நம்பிக்கை இழந்துட்டீங்களா? உங்க வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்கள், அநேக சம்பவங்கள், உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ உங்களை சோர்வுற பண்ணுகிற ஏதோ ஒரு காரியம், இல்ல உங்க வாழ்க்கையில வந்த ஏதோ ஒரு தடுமாற்றம் உங்க நம்பிக்கையை அற்றுப்போக பண்ணிவிட்டதா? இல்ல ஏதோ ஒரு வியாதி, இனி நாளா இருந்து என்ன செய்ய போறேன் என்று சொல்லி உங்களுடைய நம்பிக்கையை தளர விட்டு விட்டீர்களா? இதோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளையே, நான் உனக்குள்ள மகிமையின் நம்பிக்கையை தருகிறவராக இல்லை, நானே மகிமை நம்பிக்கையாக இருக்கிறேன். நீங்க தைரியமா சொல்லலாம், பள்ளத்தாக்கில் நடந்தாலோ பயமில்லை, பாதிப்பில்லை, பள்ளத்தாக்கில் அவரே மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். இந்த மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிற இந்த யெசுவா, இந்த இயேசு நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதாங்க போட்டிருக்கு, அதாங்க நம்ம படிக்கிறோம் இந்த திருவசனங்களில், அதைத்தான் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹெசட் வா எமட் என்று தெளிவாக எழுதியிருக்கிறத நம்ம படிக்கிறோம். இந்த
ஹெசட் வயமட், அதாவது நீடிய தயவும் சத்தியமும் அப்படின்னு வேதத்தில் பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் சில முக்கியமான இடங்களில் இந்த ரெண்டும் சேர்ந்து அதனால் விளையக்கூடியதான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கு. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நீடிய தயவும் சத்தியமும் உடையவராக நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது, இந்த நீடிய தயவும் சத்தியமும் இணைந்து வரக்கூடியதான விளைவுகள், நல்ல விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அந்த விளைவுகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். அந்த விளைவுகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த நீடிய தயவும் சத்தியமும் இணையும் போது, அப்படி நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்தவராக நம்முடைய ஆண்டவர் யேசுவா இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற நல்ல விளைவுகள் என்ன அப்படின்னு வேதத்தை படிக்கும்போது ஒரு சில விளைவுகளை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக, நீதிமொழிகளின் புஸ்தகம் 16 அதனுடைய 6 முதல்ல நம்ம பைபிளில் வாசிட்டு அதுக்கப்புறமா திருவிவிலியத்தில் அதை படிக்கணும். நீதிமொழிகள் 16 அதனுடைய 6 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிருத்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபையும் சத்தியமும் நிறைந்த நம்முடைய ஆண்டவர் யேசுவாவினால் பாவம் நிவர்த்தி ஆகும். பட் நீதிமொழிகள் 16:6 திருவிளியத்தில் படிக்கும்போது பாவம் மட்டும் இல்லை, பாவம் நிவர்த்தி ஆவது மட்டுமல்ல, ரொம்ப அழகா அங்க சொல்லியிருக்கு. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 16:16 அதனுடைய 6 திருவெளியத்தில் படிக்கும்போது, அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும் ஆண்டவரிடம் கொள்ளும் தீவினையை போக்கும். கிருபையும் சத்தியமும் சேர்ந்து, இந்த ஹெசட் வயமட், கிருபையும் சத்தியமும் இணையும் போது நம்முடைய பாவம் நிவர்த்தியாவது மட்டுமல்ல, அந்த பாவத்தினுடைய விளைவாய் நமக்கு வந்திருக்கிற நாம் சந்தித்த தீவினை அதுவும் போக்கப்படுகிறது, நிவர்த்தி ஆகிறது. கிருபையும் சத்தியமும் தீவினையை போக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கடந்து வந்த பாதையில் ஒருவேளை நீங்கள் அநேக தீவினைகளை, அநேக தீமைகளை, அநேக தீய செயல்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். நாம் செய்த பாவத்தினுடைய விளைவுகளாக அநேக தீய விளைவுகளை நம்ம சந்திச்சிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் கிருபையும் சத்தியமும் நிறைந்த நம்முடைய ஆண்டவர் யேசுவா உங்களுக்குள்ள வாசம் பண்ணும்போது பாவத்தை அகற்றுவது மாத்திரமல்ல, அந்த பாவத்தினால் உண்டான தீவினையையும் நம் ஆண்டவர் அகற்றி விடுகிறார். அநேக நேரங்களில் பாவத்தின் விளைவாக வியாதி, சாபங்கள், இன்னும் தரித்திரம், வறுமை, இப்படி அநேக தீவினைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த அருமையான நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் யேசுவா ஹமஷியாக், இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அப்படினால், நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல, பாவத்தின் விளைவாக உண்டாகிற தீவினையையும் அகற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இதுக்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தார், இதற்காகத்தானே ரத்தத்தை சிந்தினார், இதற்காகத்தானே உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு நமக்காக உயிரோடு இருக்கிறார், நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் யேசுவா பாவத்தை மாத்திரமல்ல, பாவத்தின் விளைவாக உண்டாகிற தீவினையையும் அகற்றுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் 1 2 அதனுடைய 2 படிக்கும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. 1 2 அதனுடைய 2 வசனங்களை வாசிப்போமாக. 1
இரண்டாம் அதிகாரம் அதனுடைய முதல் ரெண்டு வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன், இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்கிறவனானால், ஒருவன் பாவம் செய்கிறவனாயிருந்தால், நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை, நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார், நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே, கிருபாதார பலியும் அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும், சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார், நிவர்த்தி செய்கிற பலியாக அவர் இருக்கிறார். இந்த இடத்துல நீதிபரர் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. நீதிபரர் வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் அட்வொகேட் என்று போட்டிருக்கு, வழக்கறிஞர். நம்முடைய ஆண்டவர் யேசுவா நம்முடைய வழக்கறிஞராக இருக்கிறார், நம்முடைய நீதிபரராக இருக்கிறார். நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் பிரதர், உங்களை ஒருபோதும் அவர் கைவிடலை பிரதர், சிஸ்டர் உங்களை கைவிடலை அவர். அவர் உங்களோட தான் இருக்கிறாரு, உங்களோட தான் இருக்கிறார். உங்களுடைய பாவத்தினுடைய அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வது மட்டுமல்ல, பாவத்தினுடைய விளைவா என்ன தீவனை இருந்தாலும், என்ன தீவனை உங்களை தொடர்ந்து வந்திருந்தாலும், அது எப்பேற்பட்ட மோசமானதா இருந்தாலும், அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற ஒரு நல்ல யேசுவா, கிருபையும் அதாவது நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தைரியமா நீங்க சொல்லலாம், பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் மாத்திரமல்ல தீவினைகளையும் அவர் அகற்றுகிறார். கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக, நீடிய சாந்தமும் சத்தியம் நிறைந்தவராக அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால் இது நமக்கு நடக்கிறது. இரண்டாவதாக சங்கீதம் 57 சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை படிக்கும்போது, சங்கீதம் 57 அதனுடைய 3வது வசனத்தை படித்தால் வாசியுங்கள். என்னை விழுங்க பார்க்கிறவன், என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார், அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார், தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார், தேவன் தமது கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புவார்.
அப்படியானால் இந்த கிருபையும் சத்தியமும் உடையவராக நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்மை விழுங்க பார்க்கிறவனுடைய கைக்கு நம்மை விடுவித்து ஒத்தாசை அனுப்புகிறார். முதலாவது நம்முடைய பாவத்தையும் தீவினையும் அகற்றுகிறது மாத்திரமல்ல, ரெண்டாவது நம்மளை விழுங்க ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்பொழுது பார்த்தாலும் நம்ம விழுங்கிறதுக்கு ரெடியா இருந்துகிட்டே இருக்கான், சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்ல, நம்மை நிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். நம்முடைய குறைகளை சொல்லி சொல்லி, நீ இப்படி தானே, நீ இப்படி பண்ணவன் தானே, நீ இப்படி பண்ணவ தானே, நீ இப்படி நீ விழுந்தவ தானே, நீ இப்படி செய்தவ தானே என்று சொல்லி 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 நம்மளை நிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் நம்மை விழுங்கும்படியாக சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அப்படியானால் ஆண்டவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக, அதாவது நீடிய சாந்தமும் நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்தவராக இருந்து அவனுடைய கைக்கு நம்மை விடுவித்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். நம்மளை விடுவிக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். யார் இந்த விழுங்க பார்க்குறவன்? ஒன்று பேதுரு 5 அதிகாரம் அதனுடைய 8 வசனத்தை படிக்கும்போது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசியானவன், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல், கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்மளை விழுங்கும்படியாக வகை தேடி, ஏதாவது ஒரு வகையில என்னத்தையாவது ஒன்ன பண்ணி நம்மளை விழுங்கிறனும். விழுங்கிறது மட்டும் இல்ல, அந்த சங்கீதம் 57:3 போட்டிருக்கு, நம்மை நிந்திப்பானா அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய குறைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்ட அநேக காரியங்களை நமக்கு சொல்லி 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 நம்மளை நிந்திப்பானா. கணத்துக்குரிய எசேக்கியா பிரான்சிஸ் என்கிறதான இந்த அருமையான ஐயா ஒரு செய்தியில் சொல்லியிருக்காங்க, நம்ம மேலே ஆண்டவருடைய ஒரு பெரிய அழைப்பினுடைய முத்திரை இருக்கு. கர்த்தர் நம்ம மேலே, உங்கள் மேலே, என் மேலேயும் ஒரு பெரிய அழைப்பை, ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பெரிய நோக்கத்தை சாத்தானும் அறிந்து நம்மிடத்தில் காணப்படுகிற சில பலவீனங்களை பெரிதாக காட்டி அவன் சொல்லுவான், என் பிள்ளை நீயே இப்படிப்பட்ட பலவீனமான ஒரு ஆளு, எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ விழு விழதான் போற, நீ எதுக்காக வேண்டி இதெல்லாம் நீ செய்ய போற, இறங்கி வந்திருப்பில்ல என்று சொல்லுவானாம். அதாங்க அவன் நிந்திக்கிறது. யோசிச்சு பாருங்க, உங்க காதல ஓதலையா எத்தனை நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற குற்றம் குறைகளை சொல்லி நேரடியாகவும் செய்வான், மனுஷர்கள் மூலமாகவும் செய்வான், பல பல விதங்கள் அவன் கிரியேட் செய்வான். நிந்திப்பான், நிந்தித்து நம்மளை எப்படியாவது தேவனுடைய நோக்கத்தை விட்டு நம்மளை இறங்கி வர வைத்து நம்முடைய வாழ்க்கையை விழுங்கும்படியாக பார்க்கிறவன். ஆனால் நம்முடைய அன்பின் ஆண்டவர் நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்த அருமை யெஷுவா, அருமை இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால் அவனுடைய கைக்கு, விழுங்குகிறவனுடைய கைக்கு, கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்குறது மட்டுமல்ல, நமக்கு ஒத்தாசையை அனுப்புகிறார். பிரதர் சிஸ்டர் அவன் உங்களை விழுங்க முடியாது, அவன் சுட்டி திரிகிறான், வகை தேடுறான், உங்களை நிந்திக்கலாம் ஒருவேளை, ஆனா அது நிலைக்காது. அவன் இஷ்டத்துக்கு உங்களை நம்ம ஆண்டவர் நம்மளை ஒப்புக் கொடுக்க மாட்டார். அவன் கைக்கு நம்மளை விடுவித்து தம்முடைய நீடிய தயவினாலும் சத்தியத்தினாலும் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். எந்தெந்த நேரத்துக்கு நமக்கு என்னென்ன ஒத்தாசை தேவையோ அந்த ஒத்தாசைகளை அனுப்பி அவனுக்கு முன்பாக நம்மளை தலை நிமிர வைப்பார், ரட்சிப்பார். நாங்க போட்டிருக்கு பாருங்க சங்கீதம் 57:3, அதுக்கு என்ன அர்த்தம்னா தலை நிமிர வைக்கிறார், தலை நிமிர வைப்பார். அதுக்கு தாங்க அவர் கேடகமாக மகிமையாக நமக்கு இருக்கிறாரு. நம்ம தைரியமா சொல்லலாம், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர
செய்பவர் நீரே, தலை நிமீர செய்பவர் நீரே. தைரியமா நம்ம சொல்லலாம், அப்பா நீங்க தான் எனக்கு கேடகம், நீங்க தான் ஆண்டவர் என்னை தலை நிமிர செய்கிறவர், வேற யாரும் எனக்கு செய்ய முடியாது. தைரியமா நம்ம சொல்லலாம், தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமை நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமை நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சாத்தானுடைய நம்மை விழுங்கும்படியாக சுற்றித் திரிகிற அவனுடைய கையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். நமக்கு தேவையான ஒத்தாசைகளை அனுப்புகிற ஒரு நல்ல யெஷுவா நமக்குள்ளே இருக்கிறார். பேயை கண்டு பயப்படாதீங்க, சாத்தானை கண்டு பயப்படாதீங்க. உங்களை என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் கிருபையும், அதாவது நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்தவர். மூன்றாவதாக, சங்கீதம் 85:10 படிக்கும்போது, 85 சங்கீதம் அதனுடைய 10 வசனத்தை வாசிக்கலாம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். என்ன அர்த்தம்னா, கிருபையும் சத்தியமும் இணைந்து நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, நீதியும் சமாதானமும் உண்டாகும். நீதியும் சமாதானமும் முத்தம் செய்யும்னா, அது பிரிக்க முடியாத அளவுக்கு, இதெல்லாம் கவிதை நடையில் எழுதியிருக்கு, பிரிக்க முடியாத அளவுக்கு சேர்ந்தே இருக்கும். பிரதர் சிஸ்டர், அநீதி நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம், அநேக குழப்பங்களும் அமளிகளும் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம். ஆனால் கிருபையும் சத்தியமும் இணைந்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, அதாவது நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்தவராக நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது, அங்கே என்ன உண்டாகுது, நீதியும் சமாதானமும் உண்டாகிறத நம்ம படிக்கிறோம். நீதியும் சமாதானமும், இந்த நீதி சமாதானம் என்பது, அதை ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால், அது தேவனுடைய ராஜ்யம். ரோமர் கெழுதின நிருபத்தில் 14 17 வசனத்தை படிக்கும்போது, பதினேழாம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்கிறார் பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவியினால் உண்டாகிற நீதியும் சமாதானமும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொடுக்கிறோம். ஆகவே அருமையான நண்பர்களே, உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் அநேக அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கா? அநேக நேரங்களில் நீங்க அமைதி இழந்து, நிம்மதி இழந்து, அநேக குழப்பங்களுக்கு நேராக நீங்க போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்த நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா, நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் நீதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளி செய்வார். அதை ஒரே வார்த்தையில் சொல்ல போனா, தேவனுடைய ராஜ்யம்
பரிசுத்தாவியானவர் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்ம செய்கிற வேலைகளில், எல்லா காரியத்திலும் தேவனுடைய ஆளுகை நமக்கு இருக்கும். இந்த தேவனுடைய ஆளுகையை மீறி உங்களை எந்த ஒரு பொல்லாத வல்லமையும் தொட முடியாது, எந்த மனுஷீக வல்லமையும் தொட முடியாது. ஆகவே கிருபையினாலும், அதாவது நீடிய தயவினாலும் சத்தியத்தினாலும், இந்த நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்த நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு, நம்முடைய யெஷுவா, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நீதியையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இதை நாம் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். நான்காவதாக, சங்கீதம் 89, சங்கீதம் 89 அதனுடைய 14 வசனத்தை படிக்கும்போது, சங்கீதம் 89 அதனுடைய 14 வசனம், 14 அதை படிக்கும்போது, வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், தாபரமும் ஏர்மோனும் உம்முடைய நாமம் விளங்கும். சங்கீதம் 89 சங்கீதம் அதனுடைய 14 வசனம், நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும்னு சொல்லும்போது அது ஆழமாக கவனிச்சிங்கன்னா, இந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரான யெஷுவா யாருக்குள்ளே கடந்து வருகிறாரோ, நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறாரே, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக, அப்போ எப்படி இந்த கிருபையும் சத்தியமும் கடவுளுக்கு முன்பாக நடப்பது போல நம்மையும் ஆண்டவருக்கு முன்பாக நடக்க பண்ணுகிறார். இப்போ நான்காவது, இந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக நடக்கிறவர்களாக, கர்த்தருக்கு முன்பாக அவர் விரும்புகிற உத்தம வாழ்க்கையில் நடக்கிறவர்களாக கர்த்தரை மாற்றுகிறார். கிருபையும் சத்தியமும் நடக்கணும், கிருபையும் சத்தியமும் நடக்க போது அந்த கிருபையும் சத்தியமும் யாருக்குள்ள இருக்கோ அவங்க ஆண்டவருக்கு உகந்தவர்களாக, ஆண்டவர் விரும்புகிறபடி அவங்க நடப்பாங்க. பிரதர் சிஸ்டர், உங்கள் வாழ்க்கை உருக்குலைந்த நிலைமையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உடஞ்சிருச்சு என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிஸ்டர், நீங்கள் உடஞ்சது உண்மையாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை ஒருவேளை உடைந்து போனது உண்மையாக இருக்கலாம், ஆனால் உடைந்து போன உங்களை உடைந்து போகும்படியாகவே விட்டுவிடுகிற தேவன் அல்ல நம்ம ஆராதிக்கிற தேவன். ஆண்டவர் இயேசுவை நம்பி இருக்கிற உங்க வாழ்க்கையில அந்த உடைந்திருக்கிற நிலைமையை மாற்றி உங்களை ஆண்டவருக்கு முன்பாக உத்தமர்களாய், உத்தமிகளாய் நடக்க பண்ணுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும், வாக் பண்ணும். நீங்களும் நானும் கடவுளுக்கு முன்பாக நடக்கிற கூட்டம், அவர் விரும்புகிற உத்தம வாழ்க்கைக்கு நேராக கர்த்தரை நடத்துவார். உத்தம வாழ்க்கை, ஆதியாகமத்தில் 17 அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை படிக்கும்போது, ஆதியாகமம் 17 அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 99 வயதான பொழுது, ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, உத்தமனாயிரு, உத்தமனாயிரு என்று சொல்கிறார். ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த உத்தமமான வாழ்க்கைக்கு தான் இந்த கிருபையும் சத்தியமும். நீங்கள் நான் அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடப்பதற்கு கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும் நமக்கு இருக்கு. நீடிய தயவும் சத்தியமும் நமக்கு இருக்கு. ஆண்டவர் யெஷுவா, ஆண்டவர் இயேசு நீடிய தயவும் சத்தியமும் உடையவராக நம்மை உத்தமமான வாழ்க்கையில் நம்மை நடக்க பண்ணுகிறார், வாக் பண்ண வைக்கிறார். 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தில் படிச்சிங்கன்னா,
ரெண்டு குருந்தியர் 10 கடைசி வசனத்தை படிக்கும்போது அங்கே ஒரு காரியத்தை நம்ம படிக்கிறோம். 2 குருந்தியர் 10 தன்னைத்தான் புகழ் 18 அப்படியானா கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம்முடைய அருமை ஆண்டவர் யேசுவா நமக்குள்ளே வாசம் பண்ணும் போது அவரால் புகழப்படுகிற உத்தம வாழ்க்கை உத்தம நடையை நமக்கு ஆண்டவர் தருகிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக வாக் பண்றவங்க, ஆனா சாத்தானுக்கு முன்பாக போகும்போது நம்ம வாக் பண்றவங்க இல்ல, நம்ம மார்ச் பண்றவங்க. அவனை எதிர்க்கும்படியாக யுத்த குதிரையை போல மார்ச் பண்ணி போகிறவர்கள். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடப்பதற்கு இந்த கிருபையும் சத்தியமும், அதாவது இந்த நீடிய தயவும் சத்தியமும் நமக்கு உதவியாக இருக்கும். உடைந்த உங்கள் வாழ்க்கையை உத்தமமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவர். தைரியமாக நம்ம பாடலாம், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை, கைகளை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, சக்கரதுரோ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை, கிருபை என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, தேவ கிருபை ஒரு உத்தமமான வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடக்க பண்ணுகிறது. 5வதாக, இந்த கிருபையின் சத்தியம் நிறைந்த யேசுவா, ஹஸ்ஸட் பை எமட், இந்த கிருபையின் சத்தியம் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இந்த ஆண்டவர் இயேசுவால், யேசுவாவால் நமக்கு என்ன நடக்கும்? சங்கீதம் 115 அதனுடைய முதல் வசனத்தை படிக்கும் போது, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமையை வரப்பண்ணுவோம். திரும்ப வாசிங்க. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணுவோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்வதும் இந்த கிருபையும் சத்தியமும் தான். கிருபையும், அதாவது நீடிய தயவும்,
ஹெசட் பை எமட், அதாவது இப்ப நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிற இந்த இந்த எல்லா வசனங்கள்லையும் கிருபை சத்தியம்னு வர்ற இடத்துல எல்லாம் இந்த யாத்ராகமம் 34:6 வரக்கூடிய சேம் வேர்ட், அதே வேர்டு தான் இருக்கு, ஹெசட் பை எமட். அப்படியானால் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே, அதனால நமக்கு என்ன நடக்குது? நாம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையான வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய சொந்த மகிமையை தேடுகிற வாழ்க்கை அல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடிகளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவருக்கு மகிமை வர பண்ணக்கூடிய காரியமாக இருக்கும். கொலேசியர் 3:3 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நீங்கள் என்ன செய்தாலும் அதை தேவனுக்கு மகிமைக்காக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். கொலேசியர் 3:3 அதனுடைய அந்த 17, 18, 19 அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது, நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுக்கு மகிமையாகவே செய்யுங்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பூமியில நமக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கென்றே கர்த்தர் தந்திருக்கிறார். நம்முடைய சுய மகிமையை தேடிக்கொண்டு நமக்கு பேர் புகழ் உண்டாக்குவதற்கான வாழ்க்கை அல்ல இது. நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடிகளும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மை உண்டாக்குன நமக்காக உயிர் கொடுத்த நம்முடைய ஆண்டவருக்கு மகிமையான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை உண்டாக்குன தெய்வத்தை நம்மளை உண்டாக்குன ஆண்டவரை புகழணும். அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அதற்கு தான் இந்த கிருபையும் சத்தியமும் என்று சொல்லப்படுகிற இந்த கிருபையும் சத்தியமும் நமக்கு உதவியாக இருக்கிறது. கொலேசியர் 3:24 எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செஞ்சாலும் அவருக்குனே செய்யுங்க, அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். இந்த ஒரு அனுபவம் கிருபையினாலும் அதாவது நீடிய தயவினாலும் சத்தியத்தினாலையும் தான் இந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள உண்டாகும். பிரதர் சிஸ்டர், எனக்கு பேர் வரணும், எனக்கு புகழ் வரணும், என்ன எல்லாரும் புகழணும் அப்படின்னு இந்த வெத்து பந்தா பண்ணுற அனுபவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இன்னைக்கு நிறையா பேர் தங்களுக்கு பேர் வரணும், தங்களை மற்றவங்க புகழணும், தங்களை மற்றவங்க பெருமையா பேசணும். வேண்டாம், இன்னைக்கு பெருமையா பேசுறவன் நாளைக்கு தூற்றுவான். சகோதர சகோதரிகளை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இன்னைக்கு உங்களை போற்றுகிறவங்க நாளைக்கு உங்களை தூற்றுவாங்க பிரதர், நாளைக்கு உங்களை தூற்றுவாங்க. மனிதன் எவனும் எப்படியும் மாறுவான், யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க. அதனால மனுஷங்க மத்தியில் நம்மளுக்கு புகழ்ச்சி வரணும் வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமையான வாழ்க்கையா இருக்கட்டும். பேதுருவை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது யோவான் 21:19 அதனுடைய 19 வசனமாக இருக்கும் நினைக்கிறேன். அதை படிக்கும்போது பேதுருடைய மரணம் கூட தேவனுக்கு மகிமையான மரணமாகத்தான் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 21:19 வாசிங்க. யோவான் விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். நம்முடைய மரணமும் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாகவே இருக்கணும். அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் மகிமைப்படுத்தினாதான் நம்முடைய மரணம் மகிமைப்படுத்தும். நம்மளால அப்படி செய்ய முடியுமா? நம்ம சொந்த பலத்தில் ஆண்டவருக்கு மகிமையா வாழ முடியுமானா? முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் யெஷுவா, ஆண்டவர் இயேசு மகிமையின் நம்பிக்கையாக கிருபையும் அதாவது நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணி அவருக்கு மகிமையான வாழ்க்கை நம்மை வாழ வைக்கிறார். நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும், ஐயா என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படியும் உங்களுக்கு மகிமையா இருக்கணும்ப்பா. கர்த்தரை பார்த்து சொல்லணும், பேர் புகழ் எல்லாமே
என் இயேசுவின் நாமத்திற்கே பேர் புகழ் எல்லாமே, என் இயேசுவின் நாமத்திற்கே கிறிஸ்து வளரட்டுமே. சத்தியத்தினாலும் தான், இந்த நீடிய தயவுனாலையும் சத்தியத்தினாலையும் தான் நம்ம ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கு மகிமை வேண்டாப்பா, உங்களுக்கு நாங்கள் மகிமை வர பண்ணணும். எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மகிமையான வாழ்க்கையாக இருக்கணும். அதுக்கு எதனால தான் முடியும்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும். ஆறாவது நீதிமொழிகள் 3 அதனுடைய 3-4 வசனங்களை படிக்கும்போது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 அதனுடைய 3-4 வசனத்தை வாசிக்கலாம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக, உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு, அவைகளை நீ உன் கழுத்திலே பூண்டு, அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதினாலே தேவனுடைய பார்வையிலும், மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். போட்டிருக்கேன். சரி, இது வந்து இந்த தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவையும் நற்புத்தியும் பெறுவாய் அப்படின்லாம் போட்டிருக்கு. திருவெளியத்தில் படிக்கும்போது இந்த நீதிமொழிகள் 3:4 வசனம் நமக்கு புரிகிற மாதிரி, நமக்கு விளங்கக்கூடிய விதத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறத நம்ம படிக்க முடியும். நீதிமொழிகள் 3 அதனுடைய 4 வசனத்தை வாசிப்போமாக. வாசிக்கலாம். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாய் அவர்களது நல் எண்ணத்தையும் பெறுவாய். திரும்ப வாசிங்க. அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாவாய். நீ கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவனாவாய். அவர்களது நல் எண்ணத்தையும் பெறுவாய். கடவுளுடைய நல்லெண்ணத்தையும் பெறுவ, நீ மனிதனுடைய நல்லெண்ணத்தையும் பெறுவ. அப்போ இந்த கிருபையும் சத்தியமும், அதாவது ஹெசட் பை எமட் என்று சொல்லப்படுகிற இந்த நீடிய தயவும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் நம்ம உகந்தவர்களாக நம்ம வாழுவோமா?
அதாவது நம்ம கடவுளுக்கு உகந்தவங்களாதான் வாழ்ந்துகிட்டு இருப்போம். நம்மளை தவறாய் புரிந்து கொள்கிற மனுஷங்க கூட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. வேதத்தில் போட்டிருக்கல, உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன்னுடைய சத்துருக்களும் கூட என்ன ஆவாங்க, சமாதானம் வாங்கும்படி ஆண்டவர் செய்வார். யாரெல்லாம் உங்களை தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்களோ, இன்னைக்கு ஒருவேளை உங்களை தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம், உங்களை தவறா புரிஞ்சிருக்கலாம், ஆனா ஒரு காலம் வரும், அன்னைக்கு ஆண்டவர் விளங்க வைப்பார், அவங்களுடைய மனசுல உங்களை பத்தின நல்ல எண்ணத்தை கர்த்தர் உண்டாக்குவார். பிரதர் சிஸ்டர், நீங்க ரொம்ப நேசித்த யாரோ உங்களை ஒருவேளை தப்பா புரிஞ்சிருக்கலாம், உங்களை பற்றி அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம், உங்களை அவங்க தவறா புரிந்து கொண்டு உங்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், உங்களை அவங்க அவாய்ட் பண்ணலாம், வராத அப்படின்னு சொல்லலாம், சொல்லியிருக்கலாம், எங்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்காத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது உங்க வாழ்க்கையில அநேக நேரங்களில் பெரிய துக்கத்தை உண்டாக்கியிருக்கலாம், அநேக நேரங்களில் தூக்கத்தை இழந்திருக்கலாம். சகோதரி சகோதரா கவலைப்படாதீங்க, இந்த துக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படியா அவருடைய கிருபையையும் சத்தியத்தையும் உறுதியாய் பற்றி கொள்வோம். மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போவான், இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். அடிக்கடி நான் சொல்கிறது, மனிதன் என்பவன் மாறுவான், மறந்து போவான். இந்த ரெண்டுமே நடக்கலையா, கண்டிப்பாக ஒரு நாள் மறைந்து போவான். ஆனால் என்னன்னா, இந்த கிருபையும் சத்தியத்தையும் நம்ம உறுதியாக பற்றி கொள்ளும் போது நம்ம கடவுளுக்கு உகந்தவங்களா நம்ம வாழ்வோம். பாருங்க, கொஞ்ச நாளில் நம்மளை தப்பாக புரிந்து கொண்டவங்களுடைய இருதயத்திலையும் கூட நல்லெண்ணம் வந்துடும், அவர்களும் நம்மை சரியாக புரிந்து கொள்வார்கள். வேதத்தில் இந்த மார்க்குன்னு ஒருத்தர் இருந்தார், பயங்கர பயந்த சுபாவம். பவுலு பர்னபா மார்க் மூணு பேர் தான் ஒன்றா போகிறாங்க. நீங்கள் எல்லாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13 அதிகாரத்தில் அப்புறமா போய் வீட்டில் வாசிக்கோங்க, வீட்டில் படித்து பாருங்கள். இந்த பர்னபா பவுலு மார்க் யோவான் என்று மறுபெயர் கொண்ட மார்க் அப்படின்னு போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த அநேக காரியங்களை கண்டு இந்த மார்க் பயந்துருவார். பயந்துட்டு பாதியிலேயே ஊழியத்தை தொடராமல் திரும்பி போயிடுவார். அடுத்த அதிகாரத்தில் பர்னபாவும் பவுலும் ஊழியத்தை தொடங்கும் போது சொல்லுவாங்க, மார்க்கை கூட்டிகிட்டு போகணும்னு பர்னபா சொல்லுவார். பவுல் சொல்வார், இந்த மார்க் வேண்டாம், இவன் சரியான பயந்தாங்கோடி, இவன் வேண்டாம், இவன் இவனை கூட்டிட்டு வரக்கூடாது, இவனை நீ கூட்டிட்டு வரதா நீ என் கூட வர வேண்டாம். பாருங்க, பவுல் பர்னபா தாங்க இந்த பவுலை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு அப்போஸ்தலரோடெல்லாம் ஐக்கியப்படுத்தி எல்லாம் பண்ணது. இப்ப இந்த பவுல் பாருங்க, வேண்டாம், பர்னபாவே வேண்டாங்க, மார்க் வரதா நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கை தள்ளுறாரு. ஆனா இந்த மார்க் வந்து ஆண்டவர் இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டு அந்த கிருபையையும் சத்தியத்தையும் அந்த நீடிய தயவையும் சத்தியத்தையும் உறுதியாய் பற்றி கொண்டபடியினால பாருங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பேதுருவுக்கு மொழிபெயர்ப்பாளராக மாறிட்டார், டிரான்ஸ்லேட்டர். பேதுரு பண்ணுற பிரசங்கத்தெல்லாம் கிரீக்கில் கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கிறது இந்த மார்க். அதனால என்ன ஆச்சுன்னா, ஏசு ஏசு யெஷுவா யெஷுவா ஏசுங்கிற வார்த்தையை கேட்டு கேட்டு அதை பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ண அதை வாயால உச்சரிக்க 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 கிருபையும் சத்தியமும் பெருக பெருக கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் தனக்குடைய வாசம் பண்ணுகிற அந்த ஆண்டவர் இயேசுத்தனுடைய வாழ்க்கையை மாற்ற 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 இந்த மார்க்குடைய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையா மாறினது மட்டும் இல்ல, ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு அப்புறம் எந்த பவுல் வேண்டான்னு சொன்னாரோ, எந்த பவுல் அவனை கூட்டிட்டு வந்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரோ, அவாய்ட் பண்ணாரோ, அதே பவுல் இப்ப சொல்றாரு தீமத்தேயுவை பாத்தியப்பா, நீ வரும்போது மறக்காம மார்க்கை கூட்டிட்டு வாப்பா, அவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன். 2 தீமத்தேயுவில் 4 அதிகாரம் அதனுடைய 10 வசனத்தை படிக்கும்போது
நாம் அதை படிக்க முடியும். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு, ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசோனிக்கியா பட்டணத்துக்கு போய்விட்டான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கிரேஸ் கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கு, தீத்து தல்மத்தியா நாட்டிற்கு போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான் மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா. தீமோத்தேயுவே, நீ வரும்போது மறக்காம மார்க்க கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். இதே வாய்தாங்க ஒரு காலத்துல, வேண்டாம் இவன் வர்றதா இருந்தா நீ என் கூட வரவே வேண்டான்னு பர்ணபாவை தள்ளுன இந்த பவுல் இப்ப சொல்ற மார்க்க கூட்டிட்டு வாங்க தீமோத்தேயு, இந்த மார்க் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். கிருபையும் சத்தியமும் வேண்டாம் என்று சொன்ன மனிதனுடைய நல்லெண்ணத்தை உண்டாக்குகிறது. கடவுளின் நல்லெண்ணத்தை மாத்திரம் அல்ல, மனிதனுடைய தவறாய் புரிந்து கொண்ட மனுஷனுடைய நல்லெண்ணத்தையும் கூட அங்கே உண்டாக்குகிறது. மார்க்கவை குறித்து பவுலுக்கு ஒரு நல்ல எண்ணம் வருது. இந்த மார்க்கை கொண்டுதான் பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் முதல் சுவிசேஷம் மார்க்கு சுவிசேஷம் தாங்க. ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிற பாக்கியத்தை பெற்றவர் இந்த மார்க்கு. மார்க்கு தான் இப்ப நமக்கு வந்து வரிசையில மத்தேயு சுவிசேஷம் முதல் சுவிசேஷமா இருந்தாலும் சுவிசேஷ புத்தகங்கள் முதலாவது எழுதப்பட்டது மார்க்கு புத்தகம் தான். எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு பணியை இந்த மார்க்கை கொண்டு கர்த்தர் செய்திருக்கிறார். காரணம் என்ன? இந்த கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும். பிரதர் சிஸ்டர், நீங்க அநேகரால் வெறுக்கப்பட்டிருக்கீங்களா? பிரதர், அநேகர் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்களா? சிஸ்டர், உங்களை அநேகர் அவாய்ட் பண்ணியிருக்காங்களா? பிரதர், உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, இந்த கிருபையும் சத்தியமும் இருக்கும்போது நீங்க ஆண்டவருக்கு உகந்தவங்களா? இந்த கிருபையும் சத்தியமும், அதாவது இந்த நீடிய தயவும் சத்தியமும் உங்களை மாற்றும். அப்படி மாற்ற மாற்ற நீங்க தேவனுடைய நல்லெண்ணத்தை பெறுவது மாத்திரம் அல்ல, உங்களை வேண்டாம் என்று சொன்ன மனுஷனுடைய நல்லெண்ணத்தை நீங்க பெற ஆரம்பிப்பீங்க. அவங்களும் உங்களோட வந்து சமாதானம் ஆவாங்க, உங்களை புரிந்து கொள்வாங்க. நீங்க உயிரோட இருக்கிற நாட்களிலேயே கர்த்தர் உங்களை பார்க்க வைப்பார். தைரியமா நீங்க சொல்லலாம், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட அவருக்கு உகந்தவர்களாக நம்மை மாற்றி கடவுளிடத்திலும் மனிதனிடத்திலும் நல்லெண்ணத்தை பெற வைப்பார். கடைசியாக 7, இந்த நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்தவராக நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு யெஷுவா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடி நான் நடக்கிற காரியம் என்ன? யோவான் 1 அதிகாரத்தினுடைய 14 வசனத்தை படிக்கும்போது, யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வாசிங்க,
அதோட வசனம் முடியல. அவருடைய மகிமையை கண்டோ, அவருடைய மகிமையை கண்டோ. அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் யேசுவா கிருபையும், அதாவது நீடிய தயவும், ஹெசட் பை எம்எட், நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்தவராய் வாசம் பண்ணுகிறபடியினால் நமக்குண்டாகிற ஒரு முக்கியமான நல்ல விளைவு என்னன்னா, அவருடைய மகிமையை நாம் காண முடியும். அவருடைய மகிமை, அந்த குளோரி, அந்த மகிமையை எபிரேய மொழியில கபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய மகிமையை நாம் காண முடியும். இந்த மகிமைய காண்பதுனா என்ன? ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பயங்கரமான அக்கினி நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும், அதுதான் மகிமையா? இல்லை. மகிமையை நாம் காண்கிறோம் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமே என்ன அப்படின்னா, 2 கொரிந்தியர் 3 அதனுடைய 18 வசனம் தான். 2 கொரிந்தியர் 3 அதனுடைய 18 வசனத்தை படிக்கும்போது, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல் கண்டு, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல் கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த மகிமையின் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். கண்ணாடின்னு சொல்லியிருக்கு. கண்ணாடிங்கிறது என்னன்னா, தேவனுடைய வார்த்தை. நீங்களும் நானும் மகிமையை காண்கிற கூட்டம் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமே என்னன்னா, தேவனுடைய வார்த்தையின் மேல ஒரு தீராத தாகம் நமக்கு இருக்கும். எப்ப பார்த்தாலும் இந்த கண்ணாடிக்கு முன்னாடியே போய் நிற்போம், தேவனுடைய வார்த்தையாகிய கண்ணாடிக்கு முன்னாடி. அப்பா, என் குறைய எனக்கு காண்பீங்கப்பா, இன்னும் நான் எங்கே நான் சரியாகணும் எனக்கு காண்பீங்க, என் வாழ்க்கையில் இன்னும் எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கு எனக்கு காண்பீங்கப்பான்னு இந்த கண்ணாடிக்கு முன்னாடியே போய் நிற்போம். அந்த கண்ணாடி நம்மளுக்கு அழகாக நம்மளை யாருங்கிறத காட்டி கொடுக்கும். யாக்கோபு 1:22-23 வசனங்களை வாசிங்க. யாக்கோபு 1 அதனுடைய 22-23 வசனங்கள். யாக்கோபு 1 அதனுடைய 22-23 வசனம். உங்களில் ஒருவன், யாக்கோபு 1, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தையெனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில் தன் ஸ்வாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கண்ணாடியில் தன்னுடைய ஸ்வாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்படியானால் இந்த கண்ணாடி ஆகிய தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாடி அடிக்கடி அவன் போய் நிற்பான் மகிமையை பார்க்கிறவன். அடுத்தது ஆவியா இருக்கிற கத்தரால்னு போட்டிருக்கு. அப்ப அவனுக்கு என்ன இருக்கும்? அந்த ஆவியின் நிறைவு அவனுக்குள்ள எப்போதும் காணப்படும். அவன் ஆவியில் நிறைந்த மனிதனாக இருப்பான். எல்லாத்துக்கும் மேல அவங்க வாழ்க்கை படிப்படியாக மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஸ்வாவங்களில், சிந்தையில், பேச்சில், நடக்கையில், எல்லாத்திலேயுமே ஒரு மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாகிக் கொண்டே இருப்பாங்க. இருக்கிற ஸ்வாவம் அப்படியே இருக்காது, படிப்படியாக எல்லாம் மாறும், மறுரூபத்தின் அனுபவம் உண்டாகும். இதுதான் மகிமையை காண்கிற அனுபவம். இது எதனால உண்டாகும்? இந்த நீடிய தயவினாலும் சத்தியத்தினாலும் தான் இந்த அனுபவம் உண்டாகும். நீடிய தயவும் சத்தியமும் உள்ள ஆண்டவர் யேசுவா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினால் தான் இந்த அனுபவம் உண்டாகும். இப்படி மறுரூபமாகி அந்த மகிமையை கண்டு தேவனுடைய வார்த்தையை படித்து ஆவியில் நிறைந்து நம்மளை சரிப்படுத்தி மறுரூபமாகி ஃபைனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ? அவருடைய வருகையில். இயேசு வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது.
ஒன்று தசலோனிக்கே 4 அந்த 16, 17, 18 வசனங்களை படிக்கும்போது அங்கே நாம் இதை படித்துக் கொள்ள முடியும். ஒன்று தசலோனிக்கேயர் 4 அதனுடைய 16, 17, 18 அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம். உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை அந்த கடைசி மறுரூபத்தை அடையும். இந்த மண்ணுக்குரிய சரீரம் போய் மகிமையான சரீரம் நமக்கு கிடைக்கும். மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். மொத்தத்தில் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு யுகாயுகமாய் வாழ்கிற பாக்கியத்தை நம்ம பெறுவோம். நம்மளை அந்த பரம ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் யேசுவா கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக, அதாவது நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்தவராக, ஹெசட் பை எம்எட் என்று சொல்லப்படுகிற நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதனால் இந்த 7 நன்மைகளுக்கு நேராக நல்விளைவுகளை பெறும்படியாக உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அவர் வந்து நீடிய தயவு நிறைந்தவராக தனியா பார்த்தோம், சத்தியம் நிறைந்தவராக தனியா பார்த்தோம். இந்த ரெண்டும் இணைந்த தன்மை உடையவராக நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த ரெண்டு விதமான தன்மையும் இணைந்த தேவனாக அவர் செயல்படுகிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். பிரதர் சிஸ்டர், உங்கள் நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிற மகிமை நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிற இந்த அன்பின் ஆண்டவருக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக நம்மிலே தொடங்கின அந்த நற்கிரியை நிறைவேற்றி அவருடைய வருகையில் நம்மை எடுத்துக்கொள்வார். அவருடைய பொன்முகத்தை பார்க்கும்படியான பாக்கியத்தை நமக்கு தருவார். எல்லார் பணித்தவர்களாக மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசற்றோனாக மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மண்ணின் சாயல் உயர்த்தி மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசற்றோனாய் மன்னனோடு மனவரையில் மகிழ்வினின்றும்
துதியே துதியே பார்ப்பினேன் நேசரை நான் ஆர்ப்பரி ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா, தயவுள்ள கரத்தினை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். நீர் கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவன், அதாவது நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்த தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே நீர் நீடிய தயவும் சத்தியமும் நிறைந்தவராக இருந்து எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராக, எங்களுடைய மகிமை நம்பிக்கையாக நீர் இருக்கிறபடியினால எங்களுக்கு என்னென்ன நல் விளைவுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் தியானிக்க உதவி செய்தீரப்பா. நாங்கள் திடப்பட்டு தைரியமாய் உம்மை கிட்டி சேர, இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தயவுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய குறைவை நிறைவாக்குங்க. எல்லாருடைய பலவீனங்களை மாற்றுங்க, சோர்வுகளை மாற்றுங்க. எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. உங்களுடைய கிருபை தாங்கட்டும் அப்பா. தயவுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பென் எலோகிம் யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்மளால் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணின் அழிவுக்கு விலக்கி வீட்டு கிருபை நாள் இருக்கிறதுனாடி முடிசூட்டி நன்மை நாள் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாயின் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். இடது கையை இருதயத்தில் வைத்து வலது கை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இவரே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சச்சாயி கா தர்பண் யேசு, சாரே ஜக கா ஜீவன் யேசு. சச்சாயி கா தர்பண் யேசு,
सारे जग का जीवन येसु, वो अपने भक्तों को मुक्ति देता, शक्ति दाता है वो शक्ति देता, मार्गम सत्यम जीवन येसु, प्रियतम येसु, अनुपम येसु, मार्गम सत्यम जीवन येसु, प्रियतम येसु, अनुपम येसु। गाएंगे हम प्रभु के ये गीत, हर वाणी से फूटेगी प्रीत। गाएंगे हम प्रभु के ये गीत, हर वाणी से फूटेगी प्रीत। गाएगा मेरे मन का ये सितार, झूमेगा संग मेरे सारा संसार। मार्गम सत्यम जीवन येसु, प्रियतम येसु, अनुपम येसु। मार्गम सत्यम जीवन येसु, प्रियतम येसु, अनुपम येसु।